ராகிணி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னா ரொம்ப 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 சிம்பிள், ஆனால் ரொம்ப ஹெல்தி. என்ன அப்படின்னிங்கன்னா பொட்டுக்கடலை லட்டு. அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். பொட்டுக்கடலை 100 கிராம் எடுத்திருக்கேன், 50 கிராம் பேரிச்சம்பழம், அவ்வளோதான். இது ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு சூப்பரான ஹெல்த்தியான நம்ம டிஷ் செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து 50 கிராம் பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு பேரிச்சம்பழமும் ஒவ்வொரு ஸ்வீட் கொடுக்கும் இல்லையா, ஜாஸ்தி கம்மி கொடுக்கும். இது பத்தலை அப்படின்னா கூட இன்னும் 2 பேரிச்சம்பழம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொட்டுக்கடலை லட்டு சொன்னோம் இல்லையா, இந்த பொட்டுக்கடலையை மிக்சியில் போட்டுக்கணும். நம்ம இதை வந்து நல்லா ஃபைனாக ஃபைன் பவுடராக நல்லா ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பேரிச்சம்பழத்தை நம்ம போடணும். நான் இந்த பேரிச்சம்பழத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு ரன் பண்ண வேண்டியது தான். நான் ரன் பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன். பாருங்கள், பொட்டுக்கடலையும் நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. இப்போ நான் வந்து பேரிச்சம்பழத்தை இதை ஆட் பண்ண போகிறேன். நல்லதாக ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், பொட்டுக்கடலை பேரிச்சம்பழம் ரெண்டும் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம வந்து லட்டு பிடிக்க வேண்டியது தான். இதில் நம்ம கொட்டிக்கலாம். பாருங்கள், நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே லட்டு பிடிக்க வேண்டியது தான். நம்ம வேறு எந்தவும் ஆயிலோ வேறு எதையுமே நம்ம டச் பண்ண வேண்டியதில்லை. சூப்பராக லட்டு வந்துருக்கு பாருங்கள், ஜம்முன்னு வந்துருக்கு பாருங்கள், அவ்வளோதான். ஏன்னா பேரிச்சம்பழத்துலேயே நம்ம அந்த பசவு இருக்கு இல்லையா, அதனால் அந்த லட்டு ஈஸியாக வந்துடும். பாருங்களோ சூப்பராக இருக்குன்னு ஒரு பவுலில் நம்ம வச்சுக்கோம். பயங்கர ஹெல்த்தி, டெய்லி ஒரு லட்டுன்னு நம்ம சாப்பிட்லாம். பொட்டுக்கல்லையில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல வேண்டியதில்லை, அவ்வளோ ஹெல்த்தி. அதோட பேரிச்சம்பழமும் சேர்ந்ததுன்னா எப்படி இருக்கும், செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். நீங்கள் ரெகுலராக அதை சாப்பிட்லாம். ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டு வெளியே வாங்குறத விட நம்ம வீட்லேயே செஞ்சால் குழந்தைங்களும் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. நான் இது எல்லாத்தையும் லட்டு பிடிச்சிட்டு உங்களுக்கு காட்டேன். பொட்டுக்கடலை லட்டு செம சூப்பராக ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி என்னோடய வீடியோ 2:30 வரும், கண்டிப்பாக பாருங்கள். குட் ஃபுட், குட் லைஃப். தேங்க்யூ. இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம்லேயும் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.